ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தமிழ் புட்டூர். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, சோழையர் பகுதிக்கு வந்திருக்கோம். சோழையர் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர்லேருந்து 7 கிலோமீட்டருக்கு அங்கிட்ட அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, இது மே மாதம்னு எடுத்துகிட்டு உங்களுக்கே தெரியும், ஏப்ரல் அண்ட் மே வந்து மாம்பழ சீசன். இப்போ நான் ஒரு மாம்பழத்துக்கு அடியில் நின்றுருக்கேன். இந்த மாம்பழத்தை பற்றி எல்லாத்தையும் டீட்டெயில்ஸாக பார்ப்போம், வாங்க. இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மாம்பழத்தை பற்றி பார்க்க போகிறோம். மாம்பழன்றது வந்து உங்களுக்கே தெரியும், மக்களால் அதிகமாக விரும்பி உண்ணப்படக்கூடிய பொருட்கள் ஒன்று மாம்பழம். இப்போ வந்து 2001 வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, உலக அளவில் வந்து 23 மில்லியன் டன் வந்து மாம்பழம் வந்து உற்பத்தி செய்யப்பட்டுச்சு. அது இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாதிக்கு பாதி, அதாவது 12 மில்லியன் டன் வந்து இந்தியாவில் தான் உற்பத்தி செய்யப்பட்டுச்சு. மாம்பழத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இது வந்து கண்ணுக்கு நல்லது, அதோட வந்து இதில் கலோரி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது, பட் ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் இந்த மாங்காயை பிடுங்க போகிறேன். ஓ மை காட், இதில் இருக்கக்கூடிய பால் வந்து நம்ம கையில் பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, பொக்கலாம் வரும். ஏன்னா இதில் வந்து ஒரு வகையான அமிலத்தன்மை இருக்கும். ஸோ சேர்றவங்களுக்கு சேரும், சேராதவங்களுக்கு பொக்கலாம் கண்டிப்பாக வரும். இதனால் அப்போ நீங்கள் பார்த்து இதை ஹேண்டில் பண்ணுங்கள். இதான் என்ன பாருங்கள், பால் எப்படி விழுதுன்னு பாருங்கள். இந்த பால் வந்து சிலருக்கு பட்டுச்சுன்னா எரிச்சல் உண்டாகும். இப்போ இதை பார்த்தா எனக்கு சின்ன வயசு ஞாபகம் தான் வருது. 90s கிட்ஸாக இருந்தால் அது உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வந்துருக்கும். ஏன்னா சின்ன வயசில் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்திருப்போம், இதை வந்து எந்தெந்த தோட்டத்தில் போய் பிடிங்கிட்டு வந்து கட் பண்ணி உப்பு மிளகாய் போட்டு நல்லா டேஸ்ட் பண்ணி சாப்பிட்ருப்போம். எனக்கு இப்போ அதே மாதிரி தான் ஞாபகம் வருது. வீட்டில் போய் இதை கண்டிப்பாக பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு இதேமாதிரி மெமரி வந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் தமிழ் புட்டூர் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணியிருக்கேன். Thank you.